ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சம்பாதிச்சான், ஆனால் செலவு பண்ண மனசு வரல. கருமி அவன் என்ன பண்ணா, சேர்த்த பணம் பூராவையும் ஒரு மரத்தடியில் புதைச்சி வச்சுருந்தான். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்தடிக்கு வருவான், புதைச்ச இடத்த ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் போயிடுவான், அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான், இவன் புதைச்சி வச்சுருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். இது தெரிஞ்சு போச்சு, அந்த கருமி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இவன் புலம்பலை கேட்டதும் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கள்லாம் ஓடி வந்தாங்க. என்ன விஷயம்னு விசாரித்தாங்க. இவன் சொன்னான், ஒரு பெரியவர் கேட்டார், ஏப்பா வார வாரம் வந்து இந்த இடத்த பார்க்குறதாக சொன்னியே, எப்போவாவது இதில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் அப்பப்போ வந்து அதை பார்க்கறது தான் வழக்கம், அதை தொட்டதே இல்லைன்னு. சரி அப்படின்னா இப்போவும் நீ அதே மாதிரி வார வாரம் ஒரு தடவை வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போகலாமே அப்படின்னாராம் அந்த பெரியவர். அதுவும் சரிதானே, எவ்வளவு காலமானாலும் அவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண போகிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப உள்ளே பணம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் போனாலும் ஒன்று தான். இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு அவர் பணக்காரரா ஏழையா அப்படின்னு முடிவு செய்கிறது சரியில்லை. அந்த செல்வத்தை அனுபவிக்கிற திறன், பயன்படுத்துகிற திறன், அதை வச்சு தான் அவர் ஏழையா பணக்காரரா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும், அதுதான் சரி. செலவு பண்ண தெரியாதவன் சேகரம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தலைமுடியே இல்லாதவன் தாராளமாக சீப்புகளை வாங்கி சேகரம் பண்ணுறது மாதிரி தானே இது. சில சமயம் செலவு பண்ண நாம் தயாராக இருந்தால் கூட அந்த செல்வம் நமக்கு பயன்படுறதில்ல. அரேபியாவில் ஒரு நகை வியாபாரி, விலை உயர்ந்த முத்துக்களை எல்லாம் அவர் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக போயிட்டு இருக்கிறார் ஒட்டகத்தில். அப்போது திடீர்னு கடுமையான புயல் வீச ஆரம்பிச்சுட்டுது. திசை தவறி இவர் எங்கேயோ வந்துட்டார், கூட வந்தவங்களையும் காணலை, எங்கே போனாங்களோ தெரியல. இவர் ரொம்ப பயந்து போய் அங்கேயும் எங்கேயுமா அலைஞ்சு திரியிறார், வழியே தெரியல, பசி கடுமையாகிட்டுது. ஒட்டகத்து முதுகில் ஒரு மூட்டை இருந்தது, அதை பிரித்து பார்த்தார், உள்ளே ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறார். அது வரைக்கும் கண்ணில் தட்டுப்படாத அபூர்வமான ஒரு பை கண்ணில் போட்டுது. ஆஹா, அதில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆவலாக அதை பிரித்து பார்க்குறார். அந்த பையில் விலை உயர்ந்த முத்துக்கள் நிறைய இருந்துதான். அப்போ தான் அவர் நினச்சாராம், விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிட்றதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். எந்த நேரத்தில் எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமாக கிடைக்கணும். அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும். அது நமக்கும் பயன்படலாம், நம்ம மூலமாக அடுத்தவங்களுக்கும் பயன்படலாம், அதுதான் செல்வத்தின் பயன். ஒரு மரத்தடியில் ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த பக்கமாக வந்த இன்னொருத்தன், ஏப்பா அழுதுகிட்டு இருக்கிறேன்னு கேட்டான். இந்த இடத்துல தான் பூமிக்கு அடியில் பணம் இருக்குது, புதைச்ச இடம் தெரியல, அதான் அழறேன் அப்படின்னான். நல்லா ஞாபகப்படுத்திப்பார், எந்த இடத்துல புதைச்ச அப்படின்னு கேட்டான் இவன். அது எப்படி எனக்கு தெரியும், புதைச்சி வச்சிருக்கிறவன் நான் இல்லையே, எங்கள் எழுத்து வீட்டுக்காரன் அப்படின்னு நானா இவன்.